சென்னையில இருந்து வரேன். 100% லவ் மேரேஜ், பியூர் நான்வெஜ் லவ் மேரேஜ். பெங்களூர்ல இருக்காங்க பசங்க, சென்னையில தனியா இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். மூணு பேருமே தனித்தனியா, நாலு பேருமே தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. இந்த பாட்டு வாங்கலாம், அந்த பாட்டு ஆகியிருந்தோம். இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு, இதோட பயங்கரமா இருக்கும், என்ன பண்றது, நிறைய பேர் பாக்குறீங்க, அதனால நான் இவ்வளவுதான் இருக்க முடியும். இன்னைக்கு போனா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அவரும் வந்துடுவாரு. சென்னையில இல்லாததா நீ அங்க போய் பண்ற அப்படின்னு கேட்பாரு. இல்லைங்க, எனக்கு அங்கே போய் தங்கி இருந்து பண்ணணும், நான் திருப்பி வீட்டுக்கு வந்து நான் வேலை பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு எனக்கு தான் கான்சன்ட்ரேஷன் போயிடும், நான் அங்கே போய் தங்கி இருந்து நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஒர்க் ஃபீல்டு வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறாரு, அவர் கடலூரில் இருக்காங்க, பசங்க சென்னையில் தனியாக இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். மூணு பேருமே தனித்தனியாக, நாலு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க அவங்கள மட்டும்தான் கேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க யாருமே கிடையாது. அவங்களே சமைச்சுக்கிறாங்க, அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்களே அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரே ஒரு டாக் மட்டும்தான் அவங்களுக்கு காடாக இருக்கு, வேறு யாருமே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் அவர் வருவாங்க, சண்டே சண்டே நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம். ஆனால் இந்த 2 weeks எங்களுக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால நீங்கள் கொடுத்த அந்த லீவ்லாம் நாங்கள் வேறு ஒர்க்கை பார்த்துட்டு வந்தோம், அங்கேயும் போக முடியல, சென்னைக்கும் போக முடியல. இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் டே ஒன்னில் வந்து எனக்கு ஹாஸ்டல் செட் ஆகலை, இந்த மாதிரி எனக்கு ஹாஸ்டல் செட் ஆகலைங்க, எனக்கு இங்கே இருக்க முடியாது. ஸோ அதனால எனக்கு வேற எங்கன்னா வீடு தனியாவது எடுத்து பண்ணிக்கணும் அப்படின்னா, நீ போய் பாருடா சொன்னாரு. ஆனால் எனக்கே தெரியாது இங்கே வந்து நின்றுட்டாரு. செகண்ட் டே பார்த்தா இங்கே வந்து நின்றுட்டாரு. எங்கே இருக்க நீ அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி கிளாஸ் முடிஞ்சுட்டு இப்போ தான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னா, சரி சீக்கிரமா நான் இன்னொரு 5 நிமிஷத்துல ரீச் ஆகிடுவேன் அப்படின்னாரு. இந்த லவ் வந்து யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஏன்னா அப்பா அம்மா கிட்ட நான் அந்த லவ் கனெக்ட் ஆகலை, என்னுடைய சிஸ்டர் பிரதர்கிட்ட கனெக்ட் ஆகல, என் ஹஸ்பண்ட மட்டும் தான் கனெக்ட் ஆனேன். என்னுடைய ரூம்மேட் சொல்லுவாங்க, நீங்க 3 மணி வரைக்கும் நைட் அப்படி என்ன தான் பேசுவீங்க, 3 மணி வரைக்கும் இன்னும் லவ் பண்ணுவோம் மேடம் நைட்டு ஃபுல்லா. இவங்க கேட்பாங்க என்ன மூவ் போட்டிக்கிட்டே இருப்பீங்க, அவங்க சொல்லுவாரு நான் கேட்டுட்டு இருப்பேன், திருப்பி நான் சொன்னா நீங்க கேட்டுருவீங்கல்ல, அதனால மூவ் பட்டம் போட்டுவேன் அப்படின்னு. இங்க வந்தும் எனக்கு போன் பண்ணிட்டே இருப்பாரு, கிளாஸ்ல ரீச் ஆயிட்டியா, டீ குடிச்சியா, சாப்பிட்டியா, எல்லாம் பண்ணியா, கேட்டுட்டே இருப்பாரு. நாங்க ரீசெண்டா வந்து கேரளா போனோம், ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணேன் ஸ்டேட்டஸ்ல, டான்ஸ் ஆடுற வீடியோ. அவரு ஒரு கிஃப்ட் பண்ணாரு, ரிங்கு பிரசன்ட் பண்ணாரு. நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் ரிங் பிரசன்ட் பண்ணும் போது அவரு எங்க பாத்துட்டு எல்லாருமே கேட்டாங்க, இந்த பாட்டு வரல, அந்த பாட்டுக்கு ஆடியிருந்தோம். எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கு, இதை விட பயங்கரமா இருக்கும், என்ன பண்றது, நிறைய பேர் பாக்குறீங்க, அதனால நான் இவ்வளவுதான் இருக்க முடியும். அதனால ரொமான்டிக் பர்சன், லவ்வபிள் பர்சன், ஃபேமிலினா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன்னா தனியாக அவர் குவார்டர்ஸில் இருந்துட்டு அவரே அவர் சமைச்சு சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. குழந்தைங்க அவங்க தனியாக அவங்கள பார்த்துக்கிறாங்க, நான் இங்கே தனியாக இருக்கேன். ஸோ இவங்களுடைய எஜுகேஷனுக்காக நாங்கள் இங்கே சென்னையில் இருக்கோம். அவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க தனியாக இருந்து பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு 2 நாள் பயந்தேன். இப்போ அந்த பயமே இல்லை மேம், பிகாஸ் அவங்க அவ்வளோ டேலண்டாக அவ்வளோ அவங்களே பண்ணிட்டு. என் பொண்ணு டெய்லி டே ஒன்ல இதை சமைச்சாங்க, டே டூல இதை சமைச்சேன் போடுவாங்க, காட்டுவேன் எல்லாருக்கிட்டையும். அவ்வளவுதான் உங்களை பெத்து நான் வளர்த்ததுக்கு அப்படின்னு கேட்பேன். இல்ல இல்ல அது வேற, இது வேற.
அதனால என்னுடைய சைல்டு, என் ஹஸ்பண்ட், இவங்க வந்து என்னுடைய உலகம். அந்த உலகத்தை நான் ரொம்ப லவ் பண்றேன், அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு போனா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அவரும் வந்துருவாரு.